செட்டியாரமாசமையலுக்கு நல்வரவு. நான் ஹேமாங்க. இப்போ கேழ்வரகு எப்படி மொளை கட்டுறதுன்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மொளைக்கட்டினா வந்து இதோட சத்து வந்து பன்மடங்கு வந்து அதிகமாகும். சாதாரணமாக அரைக்கிறதுக்கும் மொளைக்கட்டி ஒரு தானியத்தை மொளைக்கட்டி அரைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். சத்து வந்து பன்மடங்கு அதிகமாகும், ஜீரண சக்தி அதிகமாகும், குழந்தைக்கெலாம் ரொம்ப ஊட்டமான ஒரு உணவாகிடும், பெரியவங்களுக்கும் ஜீரணிக்கக்கூடிய ஒரு நல்ல உணவாக அது மாறிடும். அது மொளைக்கட்டினாக்கா அதை தான் வந்து இப்போ நம்ம ராகியில் பார்க்க போகிறோம். நம்ம நான் 2 கிலோ ராகி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கழுவணுங்க. முதல்ல கடையில் விற்கிற மாவில் வந்து கழுவி நம்மளுக்கு சுத்தம் பண்ணி தரான்றது நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் வீட்டில் வந்து நம்ம சேசுல வந்து நல்லா கழுவணும். இந்த மாதிரி கழுவு கழுவோ மேலே வந்து ஒரு மாதிரி வந்து தோல் தோலாக வரும். இது பேர் வந்து ஆடுன்னு சொல்லுவாங்க. இது இருந்தால் வந்து இதை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணாமல் அப்படியே அரைச்சாக்கா இந்த ஆடுன்றது வந்து ஒரு புளிப்புத்தன்மை தரும், ஒரு பழைய சோறு வாசனை வரும். அந்த ஒவ்வொரு வீட்டில் கூழு குடித்தாக்கா பழையதுனாத்து ஒரு மரங்க அதுக்கு இது தான் காரணம். இந்த ஆடை வந்து இருக்கத்தோடு தான் காரணம். அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம சுத்தமாக வந்து கழுவி வந்து ஒரு 3 முறை வந்து நல்லா திருப்பி திருப்பி நல்லா கழுவி தேய்ச்சி தேய்ச்சி கழுவி அதை வந்து நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டு அதை வந்து அரிசரிக்கணும். அரிசரிக்கனாக்கா நம்ம அரிசியில் நோயில் இப்படி கல் இருந்தால் நம்ம வந்து அரிச்சு தான் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி. ஏன்னா இது கேழ்வரகுனால வந்து கண்டிப்பாக மண் இருக்கும், மண் சின்ன சின்ன கல்லுலாம் இருக்கும். அது அது என்ன பண்ணணுனாக்கா நம்ம வந்து அசரித்து வந்து அதை வந்து எடுக்கிறோம். நம்ம ஒரு 2 முறை அரிக்கணுங்க. அதை நல்லா திருப்பி திருப்பி நான் அரித்தாக்கா அதில் இருக்க வந்து கல் மண் எல்லாமே வந்து அடியில் வந்து அப்படியே வந்து தங்கிவிடும். அது அதை வந்து நம்ம செய்யப்போகிறோம் இப்படின்றது பாருங்கள். இப்போ எல்லா தானியத்துலையும் இது மாதிரி இருக்கும். ஒரு கம்பு எடுத்தனாலும் இது மாதிரி இருக்கும், ஒரு சோளம் எல்லாத்துலேயும் வந்து கல்லுன்றது கண்டிப்பாக இருக்கும். என்ன தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினாலும் கல்லுன்றது கண்டிப்பாக இருக்கும். நம்ம அது வந்து நம்ம இது மாதிரி க்ளீன் முதல்ல தானியம் வெளியே வாங்கினாலும் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை அரிசரித்து அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா முளை கட்டினாக்கா அது சத்து வந்து பன் மடங்கு வந்து அதிகமாகும். இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணாக்கா அந்த கல் எல்லாம் வந்து அடியில் மண் மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அடியில் அப்படியே வந்து தங்கிடும். அது முதல்ல வந்து அரிக்க சொல்ல வந்து கல் கொஞ்சம் கம்மியாக இருந்தாக்கா இன்னொரு அரைச்சா போதும். நிறைய முதல்ல இருக்க சொல்ல நிறைய இருந்தால் ஒரு 3 முறை செய்யணும். 3 முறை அரைச்சா தான் வந்து அந்த கல் வந்து ஒரே டைமில் வந்து எல்லாம் கல்லும் வந்து வந்துடாது. சின்ன சின்ன கல்லுலாம் வந்து வரைய வராது. பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள். இது கொஞ்சோன்னு இருக்குது தொட்டு நான் வந்து 1 முறை அதை வந்து அரிக்க போகிறேன். இதெல்லாம் கல் தான். இதெல்லாம் உங்களுக்கு சரியாக தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் சின்ன சின்ன கல் இதெல்லாம் எல்லாம் அப்படியே அரைச்சி எனக்கு ஒரு மாதிரி நரநரன்னு ஆகிடும். அது அதுதான் வந்து நம்ம மொளைக்கட்டமோ இல்லையோ எது கோதுமை வாங்கினாலும் சரி கேழ்வரகு வாங்கினாலும் சரி நம்ம வந்து கழுவி அதை வந்து அரிசி அதை அரிக்கணும். அது அரித்து நம்ம காய வச்சு தான் அரைக்கணும். நம்ம இதை மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம், ஏன்னா சிறு தானிய தொட்டு இது வந்து சீக்கிரம் வந்து மொளை கட்டுறதுக்கு சீக்கிரம் ஊறிவிடும். இதே நீங்கள் கடலில் அது இதுன்னு எடுத்தாக்கா கண்டிப்பாக 8 லிருந்து 10 மணி நேரம் வந்து தண்ணியில் நல்லா ஊறி ஆகணும். இது ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் ஊற வச்சுட்டேன். நான் இப்போ எப்படி மொளை கட்டலான்றதை வந்து இப்போ பார்க்கலாம். பாருங்கள் அடியில் ஒரு கிண்ணம் மாதிரி வச்சுட்டு கிண்ணம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுட்டு எல்லாத்தையும் கொட்டிடணும். ஆனால் நல்லா ஊறணும். 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா ஊறணும். இது நான் ஒரு 7 மணி நேரத்துக்கு ஒரு 6 மணி நேரத்துக்கு நான் வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா இது சுத்தமாக பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல தண்ணி வடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்து மேலே வைங்க. நீங்கள் நான் அப்படியே வச்சுட்டேன் நான். ஆனால் தண்ணி அப்புறம் நான் கீழே ஊற்றிடுவேன் நான். ஏன்னா வந்து கேழ்வு வரைக்கும் தண்ணியிலே முக்குனாக்கா வந்து அது வந்து முளை வராது. சின்ன பாத்திரம் தொட்டு வந்து நான் கீழே இப்போ தண்ணி நான் ஊற்றிடுவேன் நான். ஏன்னா எல்லாம் தண்ணியாக எனக்கு அப்படி முக்கண மாதிரி ஆகிடும். அது பண்ணிவிட்டு இது 1 நாள் ஃபுல்லாக அப்படியே விடணுங்க. இது மூடி வச்சுட்டு 1 நாள் ஃபுல்லாக 24 மணி நேரம் பார்க்கலாங்க. 1 நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. முளை பாருங்கள் இது மலை இந்தளவுக்கு குட்டி ஒன்று தான் வந்திருக்கு. அதனால் வந்து நான் இன்னும் ஒரு 10 மணி நேரத்துக்கு வந்து ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து மொளை சின்னதாக இருக்குது. மொளையெல்லாம் உங்களுக்கு வேணும் இதிலே கூட நீங்கள் வந்து காய் வச்சுக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எனக்கு.
அதனால் திருப்பி என்ன பண்ணுறேன், அதையெல்லாம் மூடி வச்சுட்டு தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி இருந்தால் தான் ஈர பசு அதிகமாக தான் வந்து முளை ஒன்று நல்லா வரும். இது மேலே வெயிட் பண்ணிவிட்டு திருப்பியும் தண்ணியை வந்து ஊற்றணும். உங்களுக்கு வேணால் இப்படியே கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நீங்கள் வந்து வெயில் எல்லாம் காய போட்டுடலாம். ஆனால் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் ஃபுல்லாக வச்சுங்க, நிறைய வந்துடும் முளை நீட்டாகிடும். அப்புறம் அது கசப்பு தன்மை மாதிரி சிறு கசப்பு மாதிரி ஆகிடும். முளை ஒரு திட்டமாக வரும் நம்மளுக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 10 மணி நேரம் இல்லை உங்களுக்கு தேவையில்லைனாக்கா ஒரு நாள் முளையிலே வந்து நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், பிரித்து பாருங்கள். பிரித்து பார்த்தாக்கா வந்து பாருங்கள், முதல் நாளுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 மணி நேரம் வச்சேன். அது எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். வீடியோ எடுக்கிறது மாதிரி இதை பழகிறது பாருங்கள், நீட்டாக வந்துருக்குது. இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இப்போ இன்னும் 10 மணி நேரம் வச்சாக்கா நீட்டாக வந்துடும் முளை. அது அப்புறம் கஷ்டமாயிடும், ஒரு மாதிரி வேறு வாசனை வந்துடும். ஒரு திட்டமாக இருக்கணும். ஒரு நாள்னா 1.5 நாள் அவ்வளோதான். இது வந்து நல்லா வந்து காயணும். நல்லா ஒரு 3-4 வெயில் வந்து நல்லா காயணும். இது சாதாரணமாக அரைக்கிறதுக்கும் இந்த மாதிரி முளை கட்டி அரைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். அந்த வாசனையே பாருங்களேன், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது வெறுமனே கூட வாயில் சாப்பிட்டே சாப்பிட்றலாம் நம்ம. அந்த மாதிரி டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மாவும் வந்து ஒரு அரசை சொல்ல, ஒரு கஞ்சி காசு சொல்ல, ஒரு கூழுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உடம்புக்கு வந்து அவ்வளோ குழந்தைக்கெல்லாம் பாருங்களேன், இது கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்தாக்கா நீங்கள் போடவே இந்த பாதாம் மாதிரி இது கண்ணம்னா போடவே தேவையில்லை. இதுவே நீங்கள் வந்து நல்லா காய வச்சு அரைச்சி இது வஸ்திரக்காயம் சொல்லுவாங்க, அதை துணியில் வந்து ஜலிக்கணும். அது ஒரு முறை செஞ்சு கட்டினானு அது மாதிரி செஞ்சு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதம் குழந்தைலேருந்து கொடுத்தாக்கா சத்து அவ்வளோ சத்துங்க. நீங்கள் நீங்கள் கண்ணாமண்ணான்னு வெளியே அதை பால் போட்டு அதுலாம் வாங்குறீங்களா, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஆனால் அவன் வஸ்திரக்காயம் பண்ணணும். நம்ம சாதம் ஜலிச்சு நம்ம செய்யக்கூடாது. குழந்தைங்களுக்கு தராமல் இருந்தாக்கா வஸ்திரக்காயம் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதன் மூலமாக வந்து ஜலிக்கணும். மாவு வந்து ஜலிச்சாக்கா ஒரு மாதிரி நல்ல நைஸ் மை மாதிரி அந்த நைஸுக்கு ஆகிடும். அதெல்லாம் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி தரணும். அதனால் சாதாக இருந்தாக்கா பெரியவங்களாக இருந்தாக்கா இல்லை சாதா சின்ன பசங்களாக இருந்தாக்கா நார்மலாக வந்து நம்ம வந்து ஜலிக்கக்கூட தேவையில்லை. இதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து மாவு வந்து கஞ்சி காய்ச்சி நம்மளுக்கு தரலாம். இது ஒரு 3-4 வெயிலில் வந்து நல்லா காயணும். அந்த வேறு திருப்தி வாயில் போட்டு பார்க்கணும். கடுக்கு முடுக்குன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லா வந்து காய்ச்சதுன்னு அர்த்தம். அது காய்ச்சிட்டுன்னா கட்டம் பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ நல்லா பாருங்கள். 2 கிலோ கேழ் வருக்குது. எவ்வளோ அழகாக நல்லா காய்ஞ்சிருக்கு பாருங்கள், முறுன்னு காய்ஞ்சிருக்குது. இது அரைக்கணுங்க. மிஷினில் கொடுத்தாச்சும் நல்லா அரைச்சி கொடுப்பாங்க. நல்லா நான் எப்போவும் முளைக்கட்டி தான் நான் அரைப்பேன். நான் பாருங்கள் அரைச்சிட்டேன். நான் இதை வந்து ஒரு அப்படியே பண்ணாமல் ஒரு வந்து பெரிய பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நம்ம வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுட்டாக்கா நம்ம தேவையானப்போ வந்து எடுத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதாங்க வீடியோ. தேங்க்யூ.